ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, 11th பயாலஜியில் பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து எப்படி ஈஸியாக மார்க் எடுக்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் 11th பயாலஜி படிக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நம்ம நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் ஏற்கனவே பயாலஜிக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் போட்டோம். அது பார்க்காதவங்க கீழே உள்ள லிங்க் இருக்குது, வீடியோ பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, அதையே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம கொடுத்த ரிவிஷன் எக்ஸாமில் உள்ள கொஸ்டின் ஃபுல்லத்தையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா ரிவிஷன்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் 5 மார்க் வந்து ரிவிஷன் எக்ஸாம்லேருந்து தான் கேட்டாங்க. அதனால் பயாலஜியில் கேட்கறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த மாதிரி படிக்கணும்னா, உங்கள் ஸ்கூல் டீச்சர் சொல்லியிருப்பாங்களா இம்பார்ட்டன் சொல்லி, ஃபஸ்ட்டு அதை முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புக் பேக்கில் ஃபுல்லாக தரவு பண்ணுங்கள். பெரும்பாலும் புக் பேக்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். அப்படியே உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதுங்க. அதுக்குன்னு விட்டு விடக்கூடாது, எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணும். இப்போ வந்து ஸ்வாலஜியில் வந்து எபிஜிலே திசு வகைகள் இருக்காங்க. அந்த கேள்வி நீங்கள் படிக்கவே இல்லாட்டி நம்ம ஏற்கனவே ப்ராக்டிக்கலில் படிச்சிருப்போம். தட்டு எபித்திலியம், தூருடைய எபித்திலியம், அந்த ரெண்டு கொஸ்டின் எழுதிட்டு படம் வரைஞ்சிட்டு அது போக பொய்யெடுக்க எபித்திலியம் சொல்லி 2 மார்க் இருக்குது. அந்த கொஸ்டின் சேர்த்து எழுதிங்கன்னா மேக்ஸிமம் 4 மார்க் போட்டுருவாங்க. இது மாதிரி கேள்வி எழுதுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு அந்த பாடத்துலேருந்து ஒரு பிக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியாதுன்னா அந்த பாடத்தில் உள்ள 2 மார்க் கொஸ்டின் சம்மந்தமாக எடுத்து எழுதுங்க. எழுதுனீங்கன்னா அதுக்காகவே ஒரு 3 மார்க்காச்சும் போடுவாங்க. இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஆன்சர் ஷீட் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 பக்கம் வந்து பயோபாட்னிக்கு, அடுத்த 15 பக்கம் வந்து பயோஸ்வாலஜிக்குன்னு கொடுப்பாங்க. நம்ம வந்து பயோபாட்னி அதில் தான் எழுதணும், பயோஸ்வாலஜி தனியாக தான் எழுதணும். இப்போ நீங்கள் பயோபாட்னி முடிச்சிட்டிங்கன்னா அது தொடர்ந்து ஸ்வாலஜி எழுதக்கூடாது, அதுக்குன்னு இடம் கொடுத்துருப்பாங்க, அங்கே தான் எழுதணும். இப்போ நீங்கள் முடிச்சுட்டு அங்கே உள்ள எக்ஸ்டர்னல்ட கூட கேட்டுக்கோங்க. அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேப்பர் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களோட முதல்ல சொல்லிடுங்க, அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இது மேலே அவங்க டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ போடுறோம். அது போக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து ஏற்கனவே போட்டோம், அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயாலஜி தேர்வு எழுத போகும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நமது சேனலின் சார்பாக ஆல் தி பெஸ்ட். முடிஞ்ச வரைக்கும் நல்ல மதிப்பெண் எடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.